ஏங்க, இப்ப வந்து இந்த லாக் அவுட் டெத்து நிறைய, திமுக ஆட்சியில லாக் அவுட் டெத்து நிறைய நடக்குது. பெரிய பெரிய முதலைகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. ஏன்னா எல்லாரும் இவங்க முதலைகள் வந்து பணம் கொடுக்குது. இப்ப செந்தில் பாலாஜி தொடங்கி எல்லா அமைச்சர்களுமே இப்ப வந்து வர்ற அமௌண்ட்ல ஒரு அமௌண்ட வந்து, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா காலத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள்கிட்ட வந்து நீ 100 ரூபா அடிக்கிறியா, 100 ரூபா இது வாங்குறியா, லஞ்சம் வாங்குறியா, அதில் எனக்கு வந்து ஒரு 50%, 60% நீ கட்சிங்கிற இதுக்கு நீ கட்சிக்கு கொடுத்துரு, மீதி 40% நீ வச்சுக்கோ. இந்த 60-40%, அம்மா காலத்தில் இருந்திருக்கு. இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து இப்போ திமுக காலத்தில் நீ வந்து 100 அடிக்கிறியா, 100 அடிக்கிறேன்னா 60 வந்து நீ எனக்கு கொடுத்துரு, 40 நீ வச்சுக்கோ. இந்த கணக்குல தான் இன்னைக்கு வந்து ஓடிட்டு இருக்கு. அப்ப வந்து கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க, சாராய ஊழல்ல வருது. அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு லஞ்சம் கொடுத்துதான். இப்ப திமுகங்கிறதே ஒரு லஞ்சமான ஒரு கட்சி, லஞ்ச ஊழல் நிறைஞ்ச ஒரு கட்சின்னு தான் எப்பயுமே அதுக்கு பேரு. அதுக்கு இப்ப வந்து கஜானா அங்க வந்து வீட்டு கஜானா நிறையணும், ஒரு வேலையும் கிடையாது, மக்கள்கிட்ட இருந்தால் பிடுங்க முடியும். அப்போ இவங்க பிடுங்குறாங்க, அதை எரி வாங்குறத இவர் வாங்கி, யார், செந்தில் பாலாஜி 100 ரூபா ஒரு இதுக்கு வாங்குறாருன்னா 40 ரூபா இவருக்கு, 60 ரூபா தலைமைக்கு, இந்த மாதிரி போகுது. அப்போ இவர் வாங்குற பணத்தில் இந்த மாதிரி ஒரு இது வந்து கணக்கு போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாம் வெளியே நடமாடிட்டு இருக்கு. பெரிய வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, அது பார்த்தாது இப்போ ஒரு ட்ரெண்டு வச்சுருக்காங்க, குங்குமம் நெத்தியில், திமுக அமைச்சர் அப்படியே விழுந்து விழுந்து சாமி கும்புற மாதிரி அப்படியே ஒரு குங்குமம் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு பந்தா காட்டிக்கிட்டு போயிடுறது வர்றது. ஆனால் செய்கிறது பூரா திருட்டு வேலை, மக்களை கஷ்டப்படுத்துகிற வேலையை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு லாக் அவுட் டைத்து நிறைய நடக்குது. தவறே செய்யாத மக்களெல்லாம் உள்ளே வச்சு கொடுமைப்படுத்தி கொள்றாங்க, நிறைய நடந்திருக்கு. இப்போ ஒரு ஆளை கொண்டு போய் வச்சு விசாரணை கைதியை பல்ல பிடுங்கிருக்காங்க. இதெல்லாம் தேவையா? நான் என்ன சொல்கிறேன், இதே மாதிரி அந்த போலீஸை கட்டி வச்சு அவன் பல்ல கலட்டினா எப்படி இருக்கும்? அது என்னங்க, உங்கள் கையில் கிடச்சாங்கங்கிறக்காக எது வேணாலும் பண்ணுவீங்களா? மனுஷன்